ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அண்ணன் தங்கை காமத்தில் ஈடுபட்டால் அது பாவமா அப்படின்னா உடனே எல்லோரும் சொல்லிவிடுவோம், கண்டிப்பாக பாவம் தான், இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்ட்டு. கணவன் மனைவி காமத்தில் ஈடுபட்டால் பாவமா அப்படின்னா அது எப்படி பாவமாகும், கல்யாணம் பண்ணுறதே அதுக்காக தானே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கடவுள் காமமே தப்பு அப்படின்னு சொல்கிறார். கீதையில் கூட காம மகாசத்திரன் சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் கூட இயேசு ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ பண்ணதுக்கு பேர் விபச்சாரம்ன்றாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அப்படிலாம் கடவுள் எந்த மதத்துலேயும் சொல்லலையே, காமமே தப்புன்னு சொல்லலையே அப்படின்னா. ஆனால் காம மகாசத்திரன் கீதையில் இருக்குது. ஆனால் கணவன் மனைவிக்கு இடையில் காமம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அப்போ காம மகாசத்திரம்னா கணவன் மனைவி இல்லாமல் மற்றவர்களோடன்னு அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பெண்ணை இச்சையை பார்க்கக்கூடாதுன்னு இயேசு சொன்னார்னா மனைவியை தவிர மற்ற பெண்ணை அப்படின்னு இவங்களாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறாங்க. அதற்கு உண்மையான காரணம் வந்து அந்த அளவுக்கு மனிதர்கள் காமத்துக்கு அடிமையானது தான் இல்லையா? கரிமீனை ஏன் சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் கடவுள் அதுக்காக தான் படைச்சிருக்கிறார், சாப்பிட்றதுக்காக தான் படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது. கரிமீன் சாப்பிடாம தான் இங்கே இந்துக்கள் இருந்தாங்க அதுக்கு முன்னாடிலாம், இப்போ தான் மாறிட்டாங்க இல்லையா? அப்போ அவங்களால எப்படி இருக்க முடிஞ்சுது? அதே மாதிரி தான் ஒரு காலத்தில் காமமே இல்லாமல் தான் இந்த உலகம் இருந்தது. ஸோ காமம் இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கும் அப்படியெல்லாம் இப்போ கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ அப்படி ஆயிடுச்சு. அது கரிமீன் சாப்பிடாமல், ஐயோ கரிமீன் சாப்பிடாமலாம் இருந்தால் நான் செத்து போயிடுவேன் அப்படின்றாங்க. கரிமீன் சாப்பிட்லன்னா செத்து போயிடுவாங்களா? கிடையாது. அதே மாதிரி தான் காமம் இல்லைன்னா யாரும் செத்தும் போயிட மாட்டாங்க, காமம் இல்லைன்னா உலகம் இனவிருத்தியே ஆகாது அப்படிங்கிறதும் கிடையாது. ஆக்சுவலாக மனிதன் காமத்திற்கு எப்போ அடிமையானானோ அதற்கு தண்டனை கொடுப்பதற்காகத்தான் காமத்தின் மூலமாக குழந்தை பிறக்குது. அப்போ அவன் 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 எந்த அளவுக்கு காமத்துக்கு அடிமையாகிறானோ அத்தனை குழந்தை பிறக்கும் இல்லையா? ஒரு ரெண்டு மூணு தலைமுறை முன்னாடியெல்லாம் ரெண்டு தலைமுறை முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் இருக்கும். அவன் எத்தனை தடவை காமத்தில் விழறானோ அத்தனை தடவை அவனுக்கு தண்டனை அது. ஸோ அப்போ காமத்திலே முழுக முழுக அத்தனை குழந்தைகளையும் வச்சுட்டு அவன் கஷ்டப்படணும் வளர்க்க முடியாமல். ஸோ இப்போ மனுஷன் ரொம்ப புத்திசாலித்தனமாக நினச்சிட்டு கருத்தரை சாதனம் கண்டுபிடிக்கிறான். ஸோ கருத்தரை சாதனம் பயன்படுத்தி குழந்தை பிறப்பை தடுக்கிறான். இருந்தாலும் இவனுக்கு ஒரு டைமில் குழந்தை வேணும்னு நினைக்கும்போது உண்மையிலே குழந்தை பிறக்காமல் போயிடுது. ஸோ அப்போ டெஸ்ட் டியூப் பேபி அது இதுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். ஸோ கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் அல்லாத மதத்தை சார்ந்தவர்கள் இந்த ரெண்டு மதத்தையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அது என்ன அப்படின்னா, விபச்சாரம் தப்புன்னு கடவுள் சொல்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க? விபச்சாரம்னா மனைவியை தவிர மற்ற பெண் அப்படின்றீங்க. மனைவி, அப்பா அம்மா, குழந்தை, சகோதர சகோதரிகள் இவங்களை தவிர மற்ற பெண்ணோடு காமம் வைத்தால் அது விபச்சாரம், அதை தான் கடவுள் தடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆதாம் ஏவாள், ஆதாமத்தான் கடவுள் முதல்ல படைக்கிறார், இந்த பூமியில் யாருமே இல்லை. அடுத்தது ஏவாளை படைக்கிறாரு, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க சகோதர சகோதரிகள் தானே. அடுத்தது எப்படி உலகம் விருத்தியாச்சு அப்படின்னா அப்போ கடவுள் அனுமதித்தார். எப்படி விபச்சாரம் தப்புன்னு சொல்கிற கடவுள் அனந்தங்கைக்குள்ள காமத்தை அனுமதிப்பாரா? ஸோ அப்போ அதில் ரகசியம் இருக்குது. ஸோ அப்போ சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து, இல்லை அப்போ வந்து இன்னும் நிறைய குழந்தைங்க இருந்தாங்க ஆதாம் ஏவாளுக்கு. அதாவது எப்படி, அதாவது யாரோட யார் சேர்ந்து அது வந்துச்சு, அந்த பெண்ணை வந்து ஆதாமுக்கு பிறந்தவர்களா அல்லது ஏற்கனவே இருந்தவர்களா அப்படின்னு தெரியாததுனால அப்படி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் எப்போவுமே இந்த பூமியில் மனிதர்கள் இருப்பாங்க. திடீர்னு மண்ணிலிருந்து எடுத்தலாம் படைக்கிறது கிடையாது. கலியுகத்திற்கு வரும்பொழுது மனிதனுடைய புத்தி களிமண் மாதிரி ஆகிடுது. ஸோ அப்போ அவனுக்கு இறைவனுடைய ஞானத்தை கொடுத்து இறைவன் படைக்கிறதான் உண்மையான படைப்பு. மற்றபடி மனிதர்கள் இருக்க தான் செய்வாங்க, ஆத்மா என்றைக்கும் அழியாதது. ஸோ கலியுகத்தின் இறுதியில் இது நடக்குது, இறைவனுடைய படைப்பு. அதற்கு தான் இறைவன் வர்றார் செம்பு நிறமான உலகத்திலிருந்து. அதை தான் பரந்தாம பரலோகம்னு சொல்கிறோம். அந்த கடவுளை தான் சிவன் இந்துக்களும் அல்லா பரமபிதான் மற்ற மதத்திலும் சொல்கிறாங்க. அவங்க கடவுள் வந்து ஒரு வயோதிகர் உடலில் வர்றார், அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். இந்த பிரம்மாவை தான் பைபிள் குரானில் ஆதாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவருடைய உடல்லிருந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ அந்த ஞானத்தை கேட்டு அவருக்கு சமமாக ஆகிறவங்கள தான் ஏவாள் அப்படின்றாங்க. இங்கே சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவன் கொடுத்த ஞானம், அந்த ஞானத்துக்கு சொந்தக்காரங்க பிரம்மா கிடையாது.
பிரம்மா கையில் ஒரு வேதம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அது ஞானம். அந்த ஞானத்துக்கு சொந்தக்காரர் பிரம்மா கிடையாது, பிரம்மா வாயை பயன்படுத்தி சிவன் கொடுத்த ஞானம். அதே வேதமே தான் சரஸ்வதி கையிலும் இருக்கும். ஸோ அப்போ பிரம்மா வந்து எல்லோருக்குமே தகப்பன், தகப்பன் அல்லது தாயினும் சொல்லலாம். அவர் ஆண் உடலாக இருந்தாலும் சிவத்தந்தைக்கு உடல் கொடுத்ததுனால இவர் தாயாகிறார் ஆத்ம ரீதியாக. அப்போ அந்த ஞானத்தை கேட்டு தான் நாம் எல்லோருமே பிறக்கிறோம். அந்த ஞானத்தின் மூலமாக நம்ம இறைவனுடைய குழந்தையாக மாறி அவருடைய வழிப்படி நடக்கிறோம். என்ன அந்த வழி? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை ஃபுல்லுத்தையும் விட்டுருங்க. அது இருக்கிறதுக்கு காரணம் உடம்புன்னு உங்களை நினச்சிட்டு இருக்கிறனால. அழியக்கூடிய உடம்பு நீங்கன்னு நினைச்சாலே சுயநலம் வரும். இந்த உடலை கொடுத்தவர்களுக்கு சேர்த்து வைக்கணும், இந்த உடலுக்கு புலன் இன்பத்தை கொடுக்கணும் இப்படின்னு பாவம் மேலே பாவம் செய்வீங்க. அதனால தான் காமம், கோபம், பற்று, பேராசாங்கிறதுக்கு அடிமையாக கடந்தீங்க கடந்த 2500 வருடமாக. ஏன்னா கடந்த 2500 வருடமாக இந்த பூமி நரகமாக இருக்குது. அதற்கு முன்பு இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது. அங்கே காமம், கோபம், பற்று, பேராசாங்கிறனா என்னன்னே தெரியாது. காரணம், அவங்க தங்களை அழியக்கூடிய உடலாக நினைக்க மாட்டார்கள். இந்த உடலிலிருந்து முற்றிலும் விடுபட்ட ஆத்மா நான் உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரம் ஜொலிக்கிறனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அங்கே தங்களை ஆத்மானே உணர்வாங்க. இந்த உடலை நான் இயக்கிறேன், கண் வழியாக நான் பார்த்துட்ருக்குறேன், வாய் வழியாக ஆத்மா தான் பேசுது. அவர் போயிட்டார்னா கண் இருந்தாலும் பார்க்காது, வாய் இருந்தாலும் பேசாது அப்படின்ற உணர்வு நிரந்தரமாக இருக்கும். இங்கே கலியுகத்தில் இறக்கும்போது தான் உயிர் போச்சுன்றான். அது வரைக்கும் உயிர் தான் அங்கே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்குதுன்ற அந்த உணர்வே இல்லாமல் இருந்ததுனால தான் உடல்னு நினைச்சு சரீர கவர்ச்சிக்கு மயங்கி காமத்துக்கு அடிமையாகிறான், கோபம், பற்று, பேராச அகங்காரம் எல்லாத்துக்கும் அடிமையாகிறான். அதனால தான் பாவம் செஞ்சு துக்கம் மேலே துக்கம் வருது. இப்போ இந்த பாவத்துடைய சுமையின் காரணமாக தண்டனை நோயின் மூலமாக, இயற்கை சீற்றம் மூலமாக, ஏழ்மையின் மூலமாக அனுபவிக்கிறோம் பல விதத்தில். ஸோ அதிலிருந்து காப்பாற்றுகிறதுக்கு தான் சிவபெருமான் வர ஒரு வயதுகிற உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குற. உடல்னு நினைக்கிறவரையும் நீங்கள் பாவம் செய்யத்தான் செய்வீங்க, தண்டனையை அனுபவிக்கத்தான் செய்யும். ஸோ அதிலிருந்து விடுபடணும்னா நான் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, இதை இயக்கக்கூடிய ஆத்மா உடலிலிருந்து முற்றிலும் விடுபட்டவன், என்றென்றைக்கும் அழிவற்றவன், நிலையானவன் அப்படின்னு உணர்ந்து என்றென்றைக்கும் அழிவற்ற அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாகிய சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ கடவுள் செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் வந்தோம். என்ன ஒரு வித்தியாசம், நாம் பிறப்பிறப்பு சக்கரத்தில் மாட்டிக்கிட்டோம். சிவத்தந்தை ஒருபொழுதும் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறப்பதே கிடையாது. கடைசி 100 வருடத்தில் வரார். ஏன்னா இந்த ஞானத்தை கொடுத்தாகணும், மனிதர்களை மீண்டும் தேவதையாக மாற்றி ஆகணும். ஏன்னா கலியுகம் இருந்தவுடன் மீண்டும் சத்தியுகம் வரும், சொர்க்கம் வரும். அதற்கு இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு அவருக்கு ஒரு உடல் தேவை. அதுக்காக ஒரு உடலை கடனாக எடுத்து இந்த ஞானத்தை சொல்கிறார். மீண்டும் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தையாகிய சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. எனக்கு இருக்கக்கூடிய சக்தி உங்களுக்கும் இருக்குது. ஸோ என்னை நினைக்க நினைக்க அந்த சக்தி உங்களுக்கு வரும். அந்த சக்தியை நீங்கள் எழுப்பணும். அதற்கு என் ஒருவனை மட்டும் நினைக்கணும், நான் சொல்லும் ஞானத்தை மட்டும் கேளுங்கள் அப்படின்னு கடவுள் வந்து சொல்கிறார். மதஸ்தாபகர்கள் கிடையாது, கடவுள் ஒருவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற அனைவரும் மனிதர்களே. நீங்கள் பரிசுத்தாவின்னு சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அந்த இப்போ இயேசு உடம்புல பரிசுத்த ஆத்மா வருது அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் கிறிஸ்து உண்மையிலே. அப்போ ஸ்ட்ரைட்டாக கடவுள்கிட்ட இருந்து வருது, அதனால் பரிசுத்தாவின்றோம். அப்புறம் எங்கே போச்சு? கடவுள்கிட்ட எவ்வளோ போகாது. ஒன்ஸ் வந்துச்சுன்னா இங்கே தான் பிறந்தாகணும். ஸோ மறுபிறவில் வந்தே ஆகணும். மறுபிறவில் வராதவர் கடவுள் மட்டுமே. ஒரு வயோதிகர் உடலில் வர ஞானத்தை சொல்கிறார், போயிட்டார், அவ்வளோதான், சொர்க்கத்துக்கு வரமாட்டார். ஆனால் சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் இருக்கணுன்ற ஞானத்தை இப்போ சொல்லிக் கொடுக்குறார். அதைத்தான் அங்கே ஆதாமியாவாளுக்கு சொல்லிக் கொடுத்ததாக காட்டப்பட்டு இருக்குது. இப்போ ஆதாமியாவாளுடைய குழந்தைகளை காமத்தில் இருக்க கடவுள் அனுமதித்தார் அப்படின்னு பைபிளோ குரான்லையோ இல்லை, இவங்க சொல்கிறாங்க. சரி, ஏன்னா அதுக்கு ஆன்சர் தெரியலையே, மதத்துடைய மானத்தை காப்பாற்றணுமே, அதுக்காக இவங்களே ஆன்சர் தயாரித்து சொல்கிறாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே. சரி, அப்போ ஆதாமியாவாளை விட்டுருங்க, உங்கள் குடும்பத்தை எடுத்துக்கோங்க. அனந்தங்கை காமத்தில் ஈடுபட்டா, உங்களுடைய குழந்தைங்க காமத்தில் ஈடுபட்டா உங்களுக்கு ஓகேவா? அதாவது உங்களுடைய மகன் உங்களுடைய மகளோடு காமத்தில் ஈடுபட்டா ஓகேவா? ஏற்றுக்குவீங்களா? நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க, கடவுளை ஏற்றுக்குவாரா? அப்படி ஈடுபடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம்? சரியான கேடுகெட்ட குடும்பத்தில் பிறந்தவங்க பிள்ளை இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க.
சரி, அதெல்லாம் ஓகே தான். அண்ணன் தங்கச்சி உலகத்தில் எந்த மூலையிலுமே அண்ணன் தங்கச்சி காமத்தில் ஈடுபட எந்த சமுதாயமும் எந்த மதமும் அனுமதிக்காது இல்லையா, எந்த நாட்டு சட்டமும் அனுமதிக்காது. அப்படி இருக்க கணவன் மனைவி தானே காமத்தில் ஈடுபடலான்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று புரிஞ்சுக்கணும், அப்பா அம்மா கிட்ட இருந்து அப்பா அம்மா ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தை காமத்தில் ஈடுபடுற காரணத்தினால அப்பா அம்மா பேர் கெட்டு போகலாம். உனக்கு சொத்து கிடையாது அப்படின்னு பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா லீகலாக சொத்து உண்டு இல்லையா, கோர்ட்டில் போய் கூட வாங்கிக்குவாங்க. இன்னொரு விஷயம், சொத்தே அவங்களுக்கே கூட இல்லாமல் இருக்கலாம், ஏழை குடும்பமாக இருக்கலாம், பேர் மட்டும் கெட்டு போகும் அவ்வளோதான். ஆனால் இந்த குழந்தைங்களே அவங்க காமத்தினால தான் பெற்றிருக்கிறாங்க இல்லையா, அதனால் காமம்ன்ற அந்த மிருகத்தனம் கொஞ்சம் இவங்க குழந்தைங்கக்கிட்ட அதிகமாயிடுச்சு அவ்வளோதான் இல்லையா. அவங்க பரிசுத்தமாக இருந்தால் குழந்தைங்களை திட்டலாம், அவங்களே அப்படி தானே இருக்கிறாங்க. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. கூடிய விரைவில் அண்ணன் தங்கை காமத்தில் ஈடுபடுவது சகஜமாக நடக்கவே செய்யும். இதோடைய எச்சரிக்கை நிறைய இருக்குது பைபிளில், நிறைய கதைகளில் இந்த மாதிரி இருக்கும். தங்கையோடு காமம், அப்பனோடு காமம், அம்மாவோடு காமம், நிறைய கதைகள் இருக்கும். இதெல்லாம் எதை குறிக்கிறது? இறுதி நேரத்தில் நடக்கிற விஷயம். ஏதோ பைபிள் குரான்லாம் நிஜமாகவே நடந்துச்சு நம்பிட்டு இருக்கிறாங்க, இல்லை இனி நடக்க போகிற விஷயத்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, மகாபாரதம் ராமாயணம் எல்லாமே. ஆனால் இதுக்கு விதை போட்டது எது தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட காமம் தான். சொர்க்கத்தில் காமம் இருக்காது, குழந்தை பிறக்கும். எப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கருவுருவால் எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும். அதனால தான் அவங்கள இந்துக்கள் இன்னைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிட்றோம் தெய்வம் அப்படின்ட்டு. ஸோ சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் தான் அந்த 33 கோடி தேவதைகள், வேறு எங்கேயும் போயில்ல, நீங்களும் நானும் தான் அந்த தேவதைகள். ஏன்னா தேவதையாக இருந்தவர்களுக்கு தான் இந்த ஞானம் புரியும், பிடிக்கும், ஃபாலோவும் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம இருந்திருக்கிறோன்றது ஆழ் மனசில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். சொர்க்கத்திற்கே ஒருபொழுதும் வராத மற்ற மதத்தினர் அவங்களுக்கு ஏற்றுக்கவே மாட்டாங்க. தான் பிடிச்ச முயலுக்கு முன்னே காலில் இருப்பாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க அதிர்ஷ்டம் அவ்வளோதான். ஆனால் அவங்க மதத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா எதையாவது மழுப்பிட்டு இருப்பாங்க, ஆனால் ஏற்றுக்க மட்டும் மாட்டாங்க. அதற்காக அவங்களுக்கு புத்தியும் வேலை செய்யாது. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த உதாரணத்தை நினச்சி பாருங்க. ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார், ரெண்டு பசங்க நடு தெருவில் போட்டுக்க ட்ரெஸ் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் பிச்சை எடுத்துகிட்டு இருக்குதுங்க. ஒரு இடத்துல ஒரு ஆண் குழந்தையும் இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரு பெண் குழந்தையும் இதே நிலைமையில் அனாதையாக இருக்குது. யாருமே கிடையாது, அதுக்குன்னு எதுவுமே கிடையாது. ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலை. அந்த பணக்காரர் பார்க்குற ரெண்டு குழந்தையும் எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறார், தத்தெடுத்துக்கிறார். ஸோ அந்த குழந்தைய வளர்க்குறார் அப்படின்னாலே இவருடைய சொத்தே அந்த குழந்தைக்கு போகுது. மிகப்பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர். அப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ரெண்டு பேரை பெரிய கோடீஸ்வரன் ஆக்குற இல்லையா, தன்னுடைய சொத்துக்கே அதிபதி ஆக்குற. அவர் ஒன்றும் அவங்களுக்கு பிறக்கலை. இந்த ரெண்டு பேர் காமத்தில் ஈடுபடலாமா யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க அண்ணன் தங்கச்சி தான் இல்லையா, ஏன்னா இவர் தத்து எடுத்துட்டார், தத்து எடுத்துட்டா இவர் அப்பா தானே. அப்போ அது எவ்வளோ பெரிய துரோகம் இல்லையா. நடுத்தருவில் பிச்சை எடுக்கக்கூடிய ஒருத்தரை எடுத்துகிட்டு வந்து பெரிய பணக்காரன் ஆக்குனா தன்னுடைய மகளோடவே அந்த பையன் காமத்தில் ஈடுபடுறான் அப்படின்னா, ஏன்னா தத்து எடுத்த அப்புறம் அந்த பொண்ணும் இவருக்கு மகள் தானே. இதுதான் மிகப்பெரிய துரோகம். ஏன்னா இந்த குழந்தைங்க காமத்துக்கு பிறக்கலை, அவருடைய சுய இச்சைக்காக பிறக்கலை, அவருடைய கருணையினாலே இவங்க அவருடைய குழந்தையானாங்க. சொந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்த அண்ணன் தங்கை காமத்தில் வைக்கிறதே பாவம்தான், துரோகம்தான். ஆனால் இது அது மாதிரி கோடானு கோடி மடங்கு துரோகம் இல்லையா. அந்த மாதிரி தான் கலியுகத்தின் இறுதியில் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து பிச்சைக்கார மாதிரி இருக்கிறோம் நாம். சொர்க்கத்தில் நாம் அனுபவித்த வைர வைடூரியங்கள் என்ன, நம்முடைய அழகு என்ன,
ஆரோக்கியம் என்ன, எவ்வளோ ஆனந்தமாக இருந்தோம், அப்படி இருந்து நாம் அனைத்தையும் இழந்துட்டு பிச்சைக்காரனாக நினைக்கிறோம். இப்போ நம்மளை தத்து எடுக்கிறார் அவருடைய குழந்தையாக. இவர் மிகப்பெரிய பணக்காரர், அதனால் ஒட்டுமொத்த உலகத்தையும் தத்து எடுக்கிறார். ஆனால் ஒரு சில குழந்தைங்க அவர் அப்பான்னு ஏற்றுக்க மாட்டுறாங்க, அவங்கவுங்க மதமே பெருசுன்னு போயிடுறாங்க. அதனால் கடவுளை ஏற்றுக்காதவங்க அவங்களுக்கு சொத்து கிடைக்காது. ஏன்னா கடவுளை ஏற்றுக்கிறவங்க அப்பான்னு ஏற்றுக்கிறவங்க தான் அவர் வழிபடி நடந்து காமன் கோபம் பற்றி பேரசாங்கிறத விட போகிறாங்க. எப்படி விடுவாங்க? அவரை நினைக்க நினைக்க அந்த சக்தி வரும். ஸோ அதன் மூலமாக காமன் கோபம் பற்றி பேரசாங்கிறத விடுவாங்க. இறைவன் கொடுக்குற ஞானத்தை மட்டும் கேட்பாங்க. மற்றவர்கள் மதங்கள் சொல்வதையோ சரி, ஸ்கூல் புஸ்தகத்தில் படிக்கிறதோ சரி, அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்கூல் புஸ்தகத்தில் சின்ன வயசுலேருந்தே விஷம், வன்முறையிலேருந்து காமத்துலேருந்து எல்லாத்தையும் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் மார்க்குக்காக மட்டும் படித்து எழுதிட்டு வந்துடுவாங்க, மைண்டுக்குள்ளே ஏற்றிக்க மாட்டாங்க. ஏன்னா இறைவன் நமக்கு அப்பா மட்டும் இல்லை, ஆசிரியர் சத்குருவாக இருக்கிற இல்லையா, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஆஸ்தி ஞானத்தை கொடுக்குறார், கூடவே அழைச்சிட்டும் போகிறார். பரந்தாமத்தை கழிச்சிட்டு போயிட்டு அங்கேருந்து அனுப்பிச்சிடுவார், சொர்க்கத்துக்கு அவர் வரமாட்டார். ஸோ அப்போ இறைவனுடைய ஞானத்தை எடுக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க, இறைவனுடைய ஞானத்தை எடுக்கிறவங்க தான் அந்த ஆஸ்தி அடைவாங்க. கடவுள் என்னுடைய அப்பா, அவர்தான் இந்த 5000 வருடம் சொர்க்கத்தில் வாழ்வதற்கு தேவையான ஆஸ்தியை கொடுத்தார் அப்படின்னு முழுசாக நம்புகிறவங்க தான் அவர் அப்பான்னு ஏற்றுக்குவாங்க. மற்றவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அந்த மதத்தில் சொன்னதே போதும் எங்களுக்கு, எங்களெல்லாம் கரிமீன் காமத்தெல்லாம் விட முடியாது அப்படின்னு இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. ஆனால் இந்த ஞானத்தை எடுக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்க கடவுளை அப்பானை ஏற்றுக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா கணவனும் ஏற்றுக்கிறான், மனைவியும் ஏற்றுக்கிறான். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு அப்பாவுடைய குழந்தை ஆகிட்டாங்க ரெண்டு பேரும். அதுக்கு முன்னாடி அவங்க காமத்தில் ஈடுபட்டிருக்கலாம், ஏதோ ஒன்று, அது வேறு. இறைவனுடைய ஞானம் கேட்டவுடன் அவங்க அடுத்த ஜென்மத்துக்கு தயாராகிட்டாங்க. இது வந்து வேறு யுகம். கடைசி 100 வருடம் வந்து சங்கம யுகம்னு பேர், கடவுளும் குழந்தைகளும் சந்திக்கிற யுகம். ஸோ இப்போ தெரியுது நான் அவருடைய குழந்தைன்ட்டு. ஆக்சுவலாக நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் கடவுளுக்கு குழந்தை தான், ஒட்டுமொத்த உலகமும். அதனால் எல்லாருமே கடவுளுக்கு குழந்தை அப்படின்னா எல்லாருமே நமக்கு சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் தான் அப்படின்னு இறைவனுடைய ஞானத்தை கேட்கும்போது நாம் உணர்ந்துடும். அப்போ சகோதரன் சகோதரியோடு காமத்தில் ஈடுபடலாமா? அதிலும் இறைவனால் தத்தெடுக்கப்பட்ட குழந்தை இல்லையா, கணவனும் மனைவி இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா இறைவன் தத்தெடுத்துட்டார், உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்கறது கன்ஃபார்ம். ஏன்னா அந்த பணக்காரர் தத்தெடுத்தால் கூட ஒருவேளை அவருக்கு இன்னொரு வாரிசு இருந்தால் சண்டைலாம் வரலாம், கோர்ட்டு கேஸ்லாம் போகலாம், இங்கே எதுவும் கிடையாது. கன்ஃபார்மாக உங்களுக்கு சொத்து உண்டு, இறைவனுடைய வழிபடி நடக்கிறீங்க, முயற்சி பண்ணுறீங்கன்னா எந்த அளவுக்கு முயற்சி பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கண்டிப்பாக உண்டு. ஸோ ஒன்றுமே இல்லாத அனாதையாக இருந்த நம்மளை உலகத்துக்கே அதிபதியாக, அங்கே சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தான் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றாங்க, கும்பிட்றோம் நம்மளே. அப்போ அப்படி கோயில் கட்டி கும்பிடக்கூடிய பூஜிக்க தகுந்தவர்களாக நம்மளை மாற்றின அந்த அப்பாவுக்கு பிறந்த குழந்தைகள் ஒருவருக்கு ஒருவர் காமத்தில் ஈடுபட்டார். இதை விட மிகப்பெரிய துரோகம் எதுவுமே கிடையாது. அதுவும் பல ஜென்மத்துக்கு வருது அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தி. சொர்க்கத்திலே 21 பிறவி எடுப்போம், ஏன்னா அங்கே ஆயுள் 150 வருடம். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், சொர்க்கமும் கிடைக்குது, நரகத்துடைய துக்கத்திலிருந்தும் தப்பிக்கிறோம், அப்படி காப்பாற்றுறது. இப்போ நாம் காமத்தில் ஈடுபட்டால் அதோடைய தண்டனை தான் பைபிள் குரானை பார்த்து நக்கலாக கேட்குறாங்கல்ல, ஆதாம் யாவாளுக்கு பிறந்தவங்க எப்படிவா காமத்தில் ஈடுபட்டாங்க? அந்த ஆதாம் யாவாளுக்கு பிறந்தவர்கள் நாம தான். ஸோ அப்போ இங்கே காமம் கிடையாது, அதுதான் அதோடைய அர்த்தம். கலியுகத்தின் இறுதியில் அப்படி படைக்கப்படுறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா யோக பலத்தில் பிறக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ தான் சத்தியம், யோக பலத்தினால குழந்தை பிறக்க ஆரம்பித்தோடனே புரிஞ்சிக்கலாம். ஸோ அப்படி யோக பலத்தினால பிறக்கிற முதல் குழந்தை தான் ஸ்ரீ நாராயணன். அதனால்தான் அவரை வைகுண்ட வாசா அப்படின்னு சொல்கிறாங்க. வைகுண்டன்றது சொர்க்கத்தை தான் குறிக்குது, இதே பூமி தான் சொர்க்கமாக மாறும். ஸோ அவர் பிறந்த பிறகு எல்லாருமே பார்த்திங்கன்னா காமம் இல்லாமல் பிறக்கிறது தான் நடக்கும் அடுத்த 2500 வருடத்திற்கு. அதற்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக காமம் வரும். அது மட்டும் இல்லை, பைபிளில் கூட பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கும். அப்ரஹாம் சாரால்லிருந்தே தொடங்கும். அப்ரஹாம் சாரால் கணவன் மனைவி, ஆனால் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சகோதரன் சகோதரின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கதைப்படி அது கொஞ்சம் மாறி மாறி போகும். ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா கணவன் மனைவியாக இருந்தாலும் அவங்க சகோதரன் சகோதரியாக வாழறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அப்படி இறைவனுடைய ஞானத்தை எடுத்துக்கிட்டு
காமத்தில் ஈடுபடுறாங்கன்னா மனைவியோடவே காமத்தில் ஈடுபட்டாலும் கடவுளுக்கும் இந்த குடும்பத்துக்கே ஈஸ்வரிய குடும்பத்திற்கே செய்கிற மிகப்பெரிய களங்கம். இல்லை எப்படி ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தை தன்னுடைய சொந்த சகோதரியோட அண்ணனோட காமத்தில் ஈடுபட்டால் அது எவ்வளவு பெரிய அசிங்கமோ அந்த மாதிரி கோடானு கோடி மடங்கு அசிங்கம் இது. ஸோ அதற்கு தண்டனையாக தான் அவங்க சொர்க்கத்தில் வேலைக்காரன் பதவி அடைகிறாங்க. இறைவனுடைய வழிபடியே நடக்கிறவங்க தான் பணக்காரர்களாக மகாராஜாவாகலாம் ஆகிறாங்க. ஸோ நீங்கள் ராஜாவாக போகிறீங்களா, வேலைக்காரனாக போகிறீங்களா, இல்லை சொர்க்கத்துக்கே வராமல் நரகத்துக்கு தான் வரப்போகிறீங்களா, உங்கள் கையில் தான் இருக்குது. காமத்தை நீங்கள் எந்த அளவுக்கு வெல்றீங்க அப்படிங்கிறது தான் அது நிர்ணயிக்கும். ஸோ எண்ணத்தில் கூட கொஞ்சம் கூட காமமே வரல, எல்லாருமே சகோதர ஆத்மாக்களாக தான் தெரிகிறாங்க. உடம்பு வேறு ஆத்மா வேறுன்னு தனியாக உங்களால் பிரித்து பார்க்க முடியுது இயல்பாகவே அப்படின்னா கண்டிப்பாக சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியை அடைவீங்க. ஸ்ரீ நாராயணனாக கூட ஆவீங்க. ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவனுடைய அந்த ஞானத்தை கேட்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் இது சாத்தியம், இந்த மாற்றம் நடக்கிறதுக்கு. ஸோ அந்த ஞானம் எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக பதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் கிடைக்குது, அதோடைய லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் அதை பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி அடைவீங்க, வேலைக்காரன் பதவி அடைய வேண்டாம். சொர்க்கம் ஆனந்தமாக தான் இருப்போம், சுகமாக தான் இருப்போம், யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது. இருந்தாலும் ராஜா ராஜா தான், வேலைக்காரன் வேலைக்காரன் தான். ஸோ அந்த எச்சரிக்கை உணர்வோடு சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி அடையணுன்றது தான் லட்சியமாக இருக்கணும். மற்றபடி இந்த ஞானத்தை கொஞ்சம் நிச்சய புத்தியோடு கேட்டு இறைவனை நினச்சிட்டாலே சொர்க்கத்துக்கு வந்துடுவோம். ஆனால் ராஜ பதவி அடையணும், ஏன்னா சொர்க்கத்தில் ராஜாவாக இருப்பவர்களே நரகத்திலும் ராஜாவாக பிறப்பார்கள் பெரும்பாலும். ஆனால் சொர்க்கத்தில் வேலைக்காரர்களாக இருப்பவர்கள் சொர்க்கத்தில் சுகமாக இருந்தாலும் நரகத்தில் வேலைக்காரர்களாக பிறக்கும்போது அங்கே எப்படியெல்லாம் அடிமையை நடத்துவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி நம்ம மாட்டிக்கக்கூடாது. இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற இந்த ஐந்து விகாரத்துக்கு அடிமையான காரணத்தினால கடைசி வரைக்கும் நாம் அடிமையாக இருப்போம் மனிதர்கள்கிட்டயே. அப்புறம் ஏன் கடவுளை அடிமையாக படித்தார், நீங்கள் தான் உங்களை உருவாக்கிக்கிறீங்க. அப்படி கடவுள் எல்லாரையும் ராஜாவாக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு, ஆனால் அந்த ஆசை உங்களுக்கே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.